ஒரே டேக்ல முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ரீல வச்சுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எடு எப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆக போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டே 2 வித் கோயம்புத்தூர் வீடியோ வீடியோ இதோட நாங்கள் எத்தனை ஜெகா ஒரு கோரியோகிராஃபரா மாறிட்டா? ஆமா. ஓகே, ஆடிடுவியா? பாட்டு போடுவா? என்னடா இவங்களே ஆடிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இது வந்து முடிச்சிட்டாங்க. ஒரே டேக்ல முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ரீல வச்சுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எடு எப்போ எனக்கு என்னோட சான்ஸ் வாய்ப்பு கிடைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. இவங்களுக்கு முடிச்சுட்டு எங்க எங்க ஐயோ ஓடுறாங்களே. இவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு தான். நைட்டுக்கு டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வரியா? ஆமா ஆமா, நான் தான் சின்ன வீடா சின்ன வீடா எல்லாமே நான் தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே தெரியல. மக்களே, நீங்க தான் சாப்பிட போறோம். ஸோ சொல்லிடுவாங்க, இவங்க ஏதாச்சும் நாட்டுக்கு சொல்லுவாங்க. ரெண்டு தோசை சாப்பிட்றேன். சாப்பிடுவாங்க எல்லாரும். இது கண்டிப்பா எப்படி இன்னைக்கு எடுத்தது? நாளைக்கு வேற விலாக இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட் 2 தான். பின்ன ரெண்டு நாள்ல தெரியாது. நைட் எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆக போகுது. 12 மணிக்கு நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங்கே போட்டு உட்காந்துருக்கோம். எல்லாருக்கும் தூக்கம் வருது, ஆனால் நாங்கள் தூங்க விட மாட்டோம். என்ன சொல்லுவாங்க, ஆம பூந்த இடம் சொல்லுவாங்களே, நான் ஆம பூந்த வீடு விலகாத மாதிரி நாங்கள் பூர்ற இடம் நைட்டு தூங்க முடியாது. இப்போ வந்து நாங்கள் ராஜாராணி விளையாட போகிறோம். எவ்வளோ பெரிய கேம்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அதனால வந்து ராஜாராணி விளாடுறோம். பை. எத்தனை மணிக்கு தூங்க போறோமோ? அவ வேற மாத்திரை போட்டு தூக்கம் அதுல உட்காந்துட்டு இருக்கா. வேற வழி இல்ல. பேசலாம்னா ஒரே மார்னிங் கிச்சடிக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு காய் வெட்ட தெரியாது. அங்க ஒருத்த என்ன பண்ணிட்டு இருக்கானா, எங்கட அவனு காணோம், அவன் சாப்பிட்டான், சாப்பாடு போட்டான். ஏ ஜொல்லா ஊத்துற அவனுக்கு. இன்னைக்கு நைட் வந்து நம்ம கிளம்பிடுவோம். இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியாது. அப்படியே பார்ப்போம். இது எத்தனை, இது என்ன ரெண்டாவது பிளாக்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கமா பல்லு விளக்கலாம்னு போன என்ன கூப்பிட்டு கேமரா கையில கொடுத்து என்னமா பண்ணு கேட்டா, சும்மா போட்டோ எடுக்காங்க. வீடியோ எடுக்காங்க. என்னன்னா பெண்கள் யாருமே பண்ணாத ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க.
இவங்க வந்து சமைச்சிட்டு இருக்காங்களாம், அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டாவது ஹெல்ப் இவங்க பண்றாங்களாம். இது ஒரே ஓ நீங்க உரிச்சு குடுக்கிறீங்க வெங்காயத்தை அவங்க வெட்டுறாங்க. வெரி சூப்பர், வெரி சூப்பர். இன்னும் ஏதாவது கண்டென்ட் இல்லை? அது என்னன்னா வெங்காயத்தை வெட்டுறது ஒரு வேலை, அதை உரிக்கிறது பெரிய வேலை. அதுக்கு அவர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட்டுக்கு இவரு டபுள். டே முடியுது, சண்டேயோ முடிஞ்சிருச்சு, கிளம்ப போறாத ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் இந்த மிஸ் யூ இப்போ வந்து வீடியோ பண்றதுக்காக நம்ம வந்து பரபரப்பா இருக்காங்க. அது நடுவுல ஒரு லாக் போடுது, அது வேற இவளுக்கு வேற ரெண்டு பேரும் இப்போ வீடியோ பண்ணுங்க. சூப்பரா போச்சு, பட் ஆனா இப்போ போறோம் நினைக்கிறேன் வருத்தமா தான் இருக்கு. பட் அடிக்கடி மீட் பண்ணுவோம் கண்டிப்பா. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து இப்ப நம்ம இவளுக்கு ரெண்டு பேரும் இப்ப கிளம்பிடுவாளுங்க. கிளம்புறதுக்குள்ள வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா பரபரப்பா ஓடி இருக்கிறேன். என்ன பண்றோம் அப்படின்றத காட்டுவோம். அதுதான் அதுதான் இன்னைக்கு காலையில எடுத்தது மதியானம் சோர்த்தினது கூட எடுக்கல, தூங்கிட்டாங்க. மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே தியான நிலைக்கு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம பேசிருக்கோம், ஒரு டைம் பேசிருக்கோம், அதுக்கப்புறம் நேர ஒரு டைம் மீட் பண்ண. ஆனா அது இவ்வளவு தூரம் வந்து கண்டினியூ ஆகும்னு தெரியல. ஆனாலும் பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா உண்மைதான், உண்மைதான். எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு அன்பு இருந்துச்சுன்னா என்னைக்குமே கை கூடும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்து மீட் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம அண்ணா உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க, கவனிப்பாங்க. தம்பி நானும் 2024 2024 இவ்வளோ பீப்புள் மீட் பண்ணணும் நானே நினைக்கல. இந்த வருஷம் பிறந்து புதுசு புதுசா எல்லாரையும் மீட் பண்ணிட்டே இருக்கேன். எல்லாம் அன்பான பாசமான உறவுகள், நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளுக்கு நன்றி. இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும், இருக்கணும் கண்டிப்பா. இருக்கோம் வரும்போது மரியாதை வந்தா அதே மாதிரி போகும்போது மரியாதை வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. கிளப்பிட்டாங்க இருக்கும். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் கிளப்பிட்டா அப்படியே வீடே வந்து வெளியா இருக்கும் இல்ல. இந்த புள்ள அப்படியே கூட தான் வரும், இவளுக்கு பாய் சொல்ல முடியாது. அவன் திருவண்ணா பாய் சொல்லலாம். பாய் அண்ணா, கிளம்பிடுவோம். பாய் பிரதோஷ், வாண்ணா. அங்க அண்ணன் இருக்கான், தங்கச்சி இருக்கா, வரோம் சரியா? பாத்தீங்கன்னா ஃபைனலா நாங்க பஸ் ஏறிட்டோம், மட்டே ஆயிட்டா. பஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லா சூப்பரா சீட்டுலாம் வச்சு தலைக்காணி பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இதுதான் பெரிய பிரச்சனை. பஸ்ஸுனாலே அதுதான் பிரச்சனை. பார்ப்போம் எங்கே நிப்பட்றாங்க தெரில. ஏறிட்டோம், தொடர் ஸ்ட்ரைட்டாக மறுநாள் சென்னை தான் வரலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம். எங்கே இருக்கோன்னா வண்டலூரில் உட்காந்துருக்கோம், வண்டலூர் பஸ் ஸ்டாப்பில். பஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துச்சு, ஆனால் நாங்கள் தூங்கிட்டோம். வீட்டில் சொல்ல இன்ஃபார்ம் பண்ணல, வந்துட்டுருக்காங்க. வந்தாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடும். ஜெகா மேடம் இங்கே உட்காந்துருக்கோம். தூங்குனதுனால நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டோம், அதான் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆன் தி வேல இருக்காங்க, வந்த உடனே கிளம்பிடும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
தெரியாது. வீடியோ எண்டு போட போறேன்னே தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.